பிரித்தானிய வீரர்கள் மீசை மற்றும் தாடி வளர்க்க அனுமதி கனடாவில் சூரிய கிரகணத்துக்காக அவசர கால நிலை பிரகடனம் அதிகரிக்கப்படும் கனேடிய பிரதமரின் சம்பளம் அமெரிக்க பாலத்தில் மோதிய கப்பலை அகற்றும் பணிகள் ஆரம்பம் வழக்கை மாற்றிய போப் பிரான்சிஸ் பெண் கைதிகளின் பாதங்களை கழுவி முத்தமிட்டார் ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பளம் ரஷ்யாவுக்கு படையெடுக்கும் இலங்கையர்கள் தடை செய்யப்பட்ட மருந்துகளை சாப்பிட்ட ஐந்து பேர் பலி நூறு பேர் வைத்தியசாலையில் அனுமதி பாகிஸ்தான் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்த சிறுவன் பிரித்தானியாவின் இராணுவ வீரர்கள் மீசை மற்றும் தாடி வளர்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட விவாதத்தின் விளைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி பிரித்தானிய இராணுவ வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மீசை மற்றும் தாடியினை வளர்ப்பதற்கு எந்தவிதமான தடைகளும் விதிக்கப்பட மாட்டாது என கூறப்படுகிறது அதேவேளை இந்த புதிய கொள்கையானது பிரித்தானிய இராணுவத்தில் புதிய ஆட்களை இணைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈஸ்டர் தவக்காலத்தையொட்டி ஒட்டி போப் பிரான்சிஸ் பெண் கைதிகளின் பாதங்களை கழுவும் நிகழ்ச்சி ரோமில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அதன்படி ரோம் நகரில் உள்ள சிறைச்சாலையில் உள்ள பன்னிரண்டு பெண் கைதிகளின் பாதங்களை போப் பிரான்சிஸ் கழுவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சடங்கானது இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்றைய தினம் இரவு ரோம் நகரில் உள்ள சிறைச்சாலையில் போப் பிரான்சிஸ் அவர்களால் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் தனது பன்னிரண்டு சீடர்களுக்கு திருவிருந்து அளித்து அவர்களது பாதங்களை கழுவியதை நினைவு கூறும் விதமாகவே இந்த சடங்கு நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது பன்னிரண்டு பெண் கைதுகளின் பாதங்களை கழுவிய பின்னர் போப் பிரான்சிஸ் கைதுகளின் பாதங்களுக்கு முத்தமிட்டுள்ளார் வழக்கமாக இதற்கு முன்னர் போப்பாக பதவி வகித்தவர்கள் வத்திகான் தேவாலயத்தில் தான் இதனை கடைபிடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் இதனை மாற்றி போப் பிரான்சிஸ் முதன்முறையாக சிறையில் இந்த புனித சடங்கை நடத்தியிருக்கிறார் இதேபோல முன்பு முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகளிலும் இந்த நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கனடாவின் நயகரா பிராந்தியத்தில் சூரிய கிரகணம் காரணமாக அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உலகின் பூரண சூரிய கிரகணம் ஒன்று ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பூரண சூரிய கிரகணத்தை அவதானிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது வாழ்க்கையில் ஒரு தடவை பார்க்கக்கூடிய இந்த அரிய சூரிய கிரகணத்தை பார்வையிடுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த பூரண சூரிய கிரகணம் கனடாவின் நயகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் தெளிவாக தென்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதனால் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் நயகரா நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே பிராந்திய வலயத்தில் வாழ்ந்து வரும் மக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு வசதிகளை பாதுகாத்துக் கொள்ளவும் மக்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சூரிய கிரகணத்தை பார்வையிடுவதற்காக சுமார் ஒரு மில்லியன் மக்கள் நயகரா நோக்கி வருகை தரக்கூடும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் சூரிய கிரகணத்தை பார்வையிட வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக ஒரு இரவு தங்குவதற்கான ஹோட்டல் அறை கட்டணங்கள் ஆயிரம் டாலர்கள் வரையில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் கில்கிட் பால்டிஸ்தானில் உள்ள கபுலு கிராமத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுவன் முகமது சிராஸ் இவர் சமூக வலைதளங்களில் பிரபலமானவராக திகழ்ந்து வருகிறார் அவரது யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராமை பத்து லட்சத்துக்கும் அதிகமான பயனர்கள் பின்தொடர்கின்றனர் இந்த நிலையில் அந்த சிறுவன் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமர் செஃபா ஷரீஃபை சந்தித்து பேசியிருக்கிறார் முகமது சிராஸ் தனது சகோதரி முஸ்கானுடன் சென்று பிரதமரை சந்தித்து உரையாடிய காட்சிகளை அந்த சிறுவன் தனது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பகிர்ந்திருக்கின்றார் அதில் பிரதமர் செஃபாசரின் சிறுவன் முகமது சிராஸை தனது நாட்காலியில் வைத்த காட்சிகளும் பதிவாகி உள்ளன மேலும் சிறுவனுடன் பிரதமர் சிரித்து பேசி உரையாடிய காட்சிகள் பயனர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதில் பிரதமர் செஃபா ஷரீப் சிறுவன் சிராஸிடம் எனது பெயர் என்ன என்று விளையாட்டுத்தனமாக கேட்கிறார் அதற்கு சிராஸ் அப்பாவி தினமாக செஃபா ஷரீப் மாமா என்று குறிப்பிடுகின்றார் இந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளையும் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட லைக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளது நாட்டில் நிலவும் கடினமான பொருளாதார நிலைமை காரணமாக ரஷ்ய குடியுரிமை பெறும் நம்பிக்கையில் நூற்றுக்கணக்கான இலங்கையர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ரஷ்ய இராணுவத்தில் இணைந்த இலங்கையர் ஒருவர் மாதம் மூவாயிரம் அமெரிக்க டாலர் அதாவது இலங்கை ரூபாவில் ஒன்பது லட்சம் ரூபா சம்பளமாக பெறுவதாக இலங்கையர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இலங்கை இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பல இராணுவத்தினர் தற்போது ரஷ்ய இராணுவத்தில் இணைவதற்கு முயற்சிப்பதாகவும் மற்றும் அவர்கள் தங்கள் குடும்பங்களின் பொருளாதார பிரச்சினையை தீர்க்க உக்ரைன் இராணுவத்தின் தாக்குதலில் உயிரிழக்கவும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை இலங்கை இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இருபத்தி ஏழு வயதான நிபுண சில்வா இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைன் படைகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அவருடன் ரஷ்ய இராணுவத்தில் பணியாற்றிய முப்பத்தி ஆறு வயதான சேனக பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார் டொனாஸ்ட் நகரில் உள்ள பதுங்கு குழியில் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது உக்ரைன் இராணுவத்தின் ஆளில்லா விமான தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக சேனக்க பண்டார தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலினால் நெபுணவின் மார்பு கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் அவருக்கு அதிக அளவு இரத்தம் வெளியேறியதால் உயிரிழந்ததாகவும் சேனக்க பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் ஒசாகா நகரை தலைமையிடமாக கொண்டு கொபயாசி பார்மாசூட்டிக்கல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் பொனிகோஜி குலாஸ்ட் ஹில்ப் உள்ளிட்ட குலாஸ்டால் குறைக்கும் மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது அதன்படி கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் பதினெட்டாயிரம் கிலோ பெனுகோஜி மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே இந்த நிறுவனத்தின் மருந்துகளை எடுத்துக்கொண்ட பலருக்கு சிறுநீரக கோளாறு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நிறுவனத்தின் மருந்துகளுக்கு அரசாங்கம் தடை விதித்திருந்தது எனினும் கடந்த ஒரு வாரத்தில் பெனிகோஜி மருந்துகளை சாப்பிட்ட ஐந்து பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் நூறு பேர் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் கூறப்படுகிறது எனவே இதுகுறித்து ஜப்பான் சுகாதாரத்துறை தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றது கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் இந்த சம்பள அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஜஸ்டின் லூடோவின் வருடாந்த தொகை நான்கு லட்சம் டாலர்களை விட அதிகமாக உயர்த்தப்பட உள்ளது மத்திய அரசாங்கத்தின் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் சம்பளங்களும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் பியோ புலிவியோவின் வருடாந்த சம்பளம் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வருடாந்த சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு டாலர்களினால் அதிகரிக்கப்பட உள்ளன இதன்படி ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி தொடக்கும் வருடாந்த சம்பளம் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து நூறு டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் இவ்வாறு சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதமரின் மொத்த சம்பளம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு டாலர்களிலிருந்து நான்கு லட்சத்து ஆறாயிரத்து இருநூறு டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது கார்பன் வரி அதிகரிக்கப்படவுள்ள நிலையில் மறுபுறத்தில் அரசியல்வாதிகளின் சம்பளங்களும் அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் பாலத்தில் மோதிய கப்பலை அகற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன இலங்கைக்கு பயணித்த குறித்த கொள்கலன் கப்பல் மோதியதில் ஆறு பேர் உயிரிழந்திருந்தனர் படாஸ்கோ ஆற்றின் குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டு வந்த சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளமான பாலம் ஒன்றை இதன்போது உடைந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிங்கப்பூர் கொடியுடன் இருபத்தி ஏழு நாட்கள் கடல் பயணமாக இலங்கை வரவிருந்த கப்பலொன்றில் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த கப்பல் விபத்துக்குள்ளாவதற்கு முன்னர் அதன் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கப்பலின் திசை மாற்று கருவி இயங்கவில்லை எனவும் ஐந்து சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இருநூற்று எண்பத்தி ஒன்பது மீட்டர் நீளம் கொண்ட குறித்த கப்பல் போல்டிமோர் துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து சிறிது நேரத்தில் அதன் முழு மின்சாரத்தையும் இழந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கப்பலில் உள்ள சில கொள்கலன்கள் அகற்றப்பட்டுள்ளன எனினும் கப்பலை அகற்றுவதற்காக இரண்டு இயந்திரங்களின் உதவி அவசியமாக உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்